வணக்கம். டியூப் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உண்ணாவிரத போராட்டம் 6வது நாளாகவும் தொடர்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் அமீர் அலி வைத்த குற்றச்சாட்டுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வியாழிந்திரன் பதிலடி. அவசர கால சட்டம் மேலும் 1 மாத காலத்திற்கு நீடிப்பு. இனி விரிவான செய்திகள். அம்பாறை கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்தை தரமுயர்த்துமாறு கோரி கல்முனை சுபத்திரா ராமைய விகாராதிபதி ரன்முத்துக்கல சங்கரத்ன தேரர், கிழக்கிலங்கையின் இந்துகுமார் ஒன்றிய தலைவர் சிவஸ்ரீ க சச்சிதானந்த சிவம் குருக்கள், கல்முனை மாநகரசபை உறுப்பினர்களான அழகக்கோன் விஜயரட்னம், சந்திரசேகரம் ராஜன் உள்ளிட்டோர் குறித்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். போராட்டம் இடம்பெறும் இடத்தில் அதிகளவான பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்து குவிந்துள்ளதோடு இதன் காரணமாக போராட்ட களம் பரபரப்பு மிகுந்த பகுதியாக மாறி வருகின்றது. இதேவேளை பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மதகுருமார்கள் நடத்தும் போராட்ட இடத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், அமைச்சர் மனோகணேசன் மற்றும் தயாகமுகி ஆகியோர் நேற்று சென்றிருந்தனர். கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் குறித்து பிரதமர் விடுத்துள்ள செய்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மதகுருமார்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இதன்போது குறித்த பிரதேச செயலகத்தை தரமுயர்த்துவதற்கு 3 மாதங்கள் அவகாசம் கோரப்பட்டுள்ளதாக அமைச்சர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த அறிவிப்பை போராட்டக்காரர்கள் ஏற்க மறுத்ததால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததுடன் அங்கு குழப்ப நிலையும் ஏற்பட்டிருந்தது. மேலும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் உரிய தீர்வு கிடைக்கப்படாத விடத்து நஞ்சருந்தி உயிர் துறக்க தயாராக உள்ளதாக உண்ணாவிரதத்தில் பங்கு கொண்ட தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட அமீர் அலி, கல்முனை பிரதேச செயலகம் விவகாரத்தை சுமூகமாக தீர்த்து கொள்ள தமிழ் கூட்டமைப்பு மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிகளுக்கிடையில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. எனினும் வியாழேந்திரன், கருணா போன்றவர்கள் இந்த விடயத்தில் தலையிட்டு எம்ஜிஆர் சிவாஜிகளாகி விட்டனர் என குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் நேற்று கருத்து வெளியிட்ட வியாழேந்திரன், நீங்கள் எங்கள் இனத்திற்கு நம்பியார் ஆனதால் நான் என் இனத்திற்கு எம்ஜிஆராக மாற்றப்பட்டுள்ளேன் என குறிப்பிட்டிருந்தார். நாட்டில் இடம்பெற்ற அசாதாரண சூழ்நிலையை அடுத்து கொண்டு வரப்பட்ட அவசர கால சட்டம் மேலும் 1 மாத காலத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விசேட வர்த்தமானி அறிவிப்பு இன்று வெளியாகியுள்ளது. இலங்கைக்கு தொடர்ந்தும் பயங்கரவாத அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வரும் நிலையில் நாட்டினதும் நாட்டு மக்களினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு போலீசாருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் தேவையான அதிகாரத்தை வழங்குவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போதும் இலங்கைக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக அவசரகால சட்டத்தை மேலும் 1 மாத காலத்திற்கு நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்தியினை அறிந்து கொள்ள டியூப் தமிழோடு இணைந்திருங்கள். வணக்கம்.